வணக்கம். கண்ணாடி வளையலையும் உடஞ்ச கிளிப்பையும் வச்சு தான் ஒரு ரியூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் ரெண்டு எடுத்திருக்கேன், ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி வளையலில் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஃபெவிக்ரில் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நல்லா ஒட்டிடலாம். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை கேலண்டரில் இந்த மாதிரி ஒரு 30 ரவுண்ட்ஸ் கிட்ட நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எண்டை பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு எண்டில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த வளையலில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை வச்சு நம்ம சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சுற்றுக்குமே நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த நூலை டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை சுற்றும் போது க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நான் மிரர் மாதிரி ஒரு ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி ரிங்கும் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மிரர் மாதிரி இருக்க ஸ்டோனை ஒட்டிக்கலாம். அது நல்லா டபுள் கலரில் ஷைனிங்காக அழகாக இருந்தது. இப்போ அந்த ரிங்கை வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ரிங்கையும் ஸ்டோனையும் மாற்றி மாற்றி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிங்கை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டோன் ஒரு ரிங் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ரிங்கையும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ரிங்குக்குள்ளே சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டு போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஜுவல்ஸ்க்கெலாம் வைக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸே இருந்துச்சு, அதை வச்சு தான் ஒட்ட போகிறேன். அது அந்த கேப்பில் அந்த சின்னதாக ஒரு ஹோல் இருந்துச்சு அந்த ரிங்கில், அதுக்குள்ளே வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக நான் அந்த ரிங்குக்குள்ளே ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோன் ஒரு ரிங்கு அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த வளையல் ஃபுல்லாக நான் சுற்றி எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பழைய கண்ணாடி வளையல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி உடஞ்ச கிளிப்பை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ஒட்டுறக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி கோபுரம் மாதிரி ஒரு ரெட் ஸ்டோன்ஸும் கோபுரம் மாதிரி இன்னொரு க்ரீன் ஸ்டோன்ஸும் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ அதை ஒட்ட போகிறோம். இது ஒட்டுறக்கு நான் அந்த B6000 க்ளூ எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஒட்டுன்றதுனால அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ நடுவில் அந்த ஸ்கொயர்ஸ் ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ சைடில் அந்த கோபுரம் மாதிரி இருக்க ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கு நடுவில் அந்த க்ரீன் கலர் கோபுரம் மாதிரி இருக்க ஸ்டோன்ஸ் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஃபுல்லாக கிளிப் ஃபுல்லாக சுற்றி எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ கிளிப் ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்துட்டேன். இது பழைய கிளிப்புனா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு கிளிப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து அதை OHB ஷீட்டில் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கும் இதே க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் ஸ்டோன் செயினை. அதை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இன்னொன்று பால் செயின் எடுத்திருக்கேன், அதையும் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த OHB ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கிளிப்புக்கு நடுவில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கும் அந்த B6000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளிப்புக்கு நடுவில் வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடில் ஒட்டுறக்கு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் தான், அதுக்கும் நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடுக்கும் நான் ஒட்டிட்டேன். பார்க்கவே புது கிளிப் மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு கிளிப்பும் நான் அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ரெண்டு கிளிப்பும் நம்ம செஞ்சிட்டோம். பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு நீளமான கிளிப் செஞ்சோம், அதே மாதிரி சின்ன சைஸில் அதே மாடலில் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பழைய கிளிப்பெல்லாம் நம்ம புதுசாக மாற்றிட்டோம். பார்க்குறவங்களுக்கு இது புதுசுன்னு தான் நினைப்பாங்க. இப்போ நம்மளே செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கடையில் வாங்குறத விட நம்மளாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போதே எல்லாமே புதுசு மாதிரி தான் தெரியும், பழசுன்னே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம அழகாக செஞ்சுருக்கோம். நம்மளே டிசைன் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த வளையலையும் நம்ம மாற்றிட்டோம், கிளிப்பும் மாற்றிட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.